அன்பார்ந்த நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் மதுசூதனன் கலைச்செல்வன் தினமுருகதை கதை நிகழ்ச்சியில் இன்று உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி கொள்கிறேன் புதுக்கோட்டை மாவட்டம் தமிழகத்திலே இருக்கக்கூடிய வரலாற்று சிறப்பு வாய்ந்த மாவட்டம் தொன்மை சின்னங்கள் பலதும் அந்த மாவட்டத்திலிருந்து தான் நமக்கு கிடைக்கிறது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழ் மொழியினுடைய முன்னேற்பாடாக வந்த தமிழீ என்றழைக்கப்படும் தமிழ் பிராமி எழுத்துருவு கொண்ட கல்வெட்டுகளெல்லாம் கிடைக்கும் இந்த பகுதியிலே பல்வேறு காலங்களில் கட்டப்பட்ட ஆலயங்கள் இன்றும் இருக்க பார்க்கிறோம் பண்டைய அரசர்கள் தொடங்கி இந்த நூற்றாண்டில் எடுப்பித்தது வரையிலும் பல பல ஆலயங்கள் இந்த பிராந்தியத்தில் பிரபலமாக இருக்கின்றன அவற்றிலெல்லாம் அரசர்களுடைய பங்களிப்பு என்று பார்த்தால் சமீப காலங்களில் கூட கடந்த சில நூற்றாண்டுகளில் கூட புதுக்கோட்டை சமஸ்தானத்தை ஆட்சி செய்து வந்த அரசர்களுடைய பங்களிப்பும் அந்த ஆலயங்களின் முன்னெடுப்புகளிலே இருக்க பார்க்கிறோம் இப்படிப்பட்ட ஆலயங்களின் வரிசையில் இந்த நூற்றாண்டில் ஏற்படுத்தப்பட்டும் வழிபாட்டு முறைகளாலே மக்களை ஈர்த்தும் தெய்வ சாநித்தியம் அதிகமாக இருப்பதை அங்கே சென்றவர்கள் எல்லோரும் உணர்ந்து அதன் மூலமாக அந்த தலத்திலே ஈடுபட்டு சிறப்படைந்ததுமான ஒரு சக்தி தலத்தை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியிலே பார்க்க இருக்கிறோம் புதுக்கோட்டை நகரத்திலே அரசருடைய கல்லூரி என்பது மிகவும் பிரபலம் வாய்ந்தது புதுக்கோட்டை மகாராஜா கல்லூரி என்றதை அழைப்பார்கள் நம்முடைய நாட்டின் பல்வேறு பிரபலங்கள் அந்த கல்லூரியிலிருந்து பயின்று வந்தவர்கள் அப்படி அறியப்படும் அந்த கல்லூரிக்கு அருகிலே ஒரு குளக்கரை அந்த குளக்கரையின் ஓரமாகத்தான் ரம்யமான அந்த சூழ்நிலையில் மிகவும் பிரம்மாண்டமான தோற்றத்தோடு கூடிய புவனேஸ்வரி அம்மனுடைய ஆலயம் இருக்க பார்க்கிறோம் இந்த நூற்றாண்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முப்பத்தி ஆறாம் ஆண்டு வாக்கிலே இந்த கோயில் நிர்மாணம் செய்யப்பட்டிருக்கிறது இந்த பகுதிகளிலே அந்த காலத்தில் ஜட்ஜிசாமி என்று அழைக்கப்பட்ட ஒரு மகான் வாழ்ந்து வந்தார் அவருடைய தவவலிமையினாலும் வாழ்நாளில் பல்வேறு திருத்தலங்களுக்கு சென்று இறை தரிசனம் செய்து வந்ததாலும் இருந்த இடத்திலிருந்தே அவர் பல தலங்களிலும் நடக்கக்கூடிய அற்புத காட்சிகளை அலங்காரங்களை அகக்கண்ணால் பார்க்கும் அளவிற்கு அவருடைய தவவலிமை கூடியிருந்தது அவர் தொட்டு கொடுத்தால் எந்த செயலும் துலங்கும் என்று மக்கள் நம்பினார்கள் இப்படி ஒரு பெரும் யோகியாக இருந்த சாமிகள் இந்த பகுதியில் ஆசிரமம் ஒன்றை அமைத்துக்கொண்டு கொண்டு அதிலேயே பல நாட்களும் மௌனத்தோடு கூடியிருந்தார் அவருடைய மௌனம் எப்போதாவது கலைந்தால் ஓரிரு வார்த்தைகள் சொல்லுவார் அப்படிப்பட்ட தவயோகி சமாதி கூடிய இடத்திலே சமாதி பிரதிஷ்டை செய்து அதை ஜீவசமாதி அடைந்த ஒரு மகானினுடைய ஆலயமாக வழிபட்டு வந்தார்கள் அந்த இடத்தில்தான் அந்த ஆசிரமம் இருந்த பகுதியில்தான் தவ திரு சாந்தானந்த அடிகள் அந்த இடத்திலே அன்னை புவனேஸ்வரிக்கு ஒரு ஆலயம் எடுப்பிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார் எல்லா புவனங்களுக்கும் அன்னையானவள் தலைவியானவள் என்று பெயருடையவளாக இந்த அன்னையை பார்க்கிறோம் அம்பிகை பத்து வித்யைகளாக பரிணமிக்கிறாள் காளி தாரா திரிபுர சுந்தரி என்று ஆரம்பித்து இந்த வித்யைகள் ஒவ்வொரு நிலையிலும் நமக்கு வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கான வழியை அந்தந்த நிலையிலே அடைய வேண்டிய மனப்பக்குவத்திற்கான தெய்வங்கள் அந்த தெய்வங்களின் வரிசையிலே தசமகா வித்யையின் வரிசையிலே நான்காவதாக வைத்து பார்க்கப்படுபவள் புவனேஸ்வரி என்றழைக்கப்படும் வித்யா தத்துவம் இந்த அன்னை பச்சை பட்டுடுத்து நான்கு திருக்கரங்கள் கொண்டு வலது காலை மடக்கி இடது காலை ஊன்றி எழுந்தருளியிருப்பாள் அன்னையினுடைய மேலிரு கரங்களிலே பாசமும் அங்குசமும் தாங்கி கீழிரண்டு கரங்களும் அபயவரதமாக விளங்க பார்க்கிறோம் அன்னையினுடைய அலங்கரித்த கிரீடத்திலே பிறை சந்திரன் சூடியிருந்து தான் நெறியிலே ஈடுபட்டிருப்பதை காண்பித்துக் கொடுப்பாள் இந்த புவனேஸ்வரி அன்னையை வழிபடுவதன் மூலமாக இந்த உலகில் வாழும் காலத்தில் நம்மோடு இருப்பவர்கள் பலரையும் நம்முடைய திறமையினாலே வசீகரிக்கக்கூடிய உயர்ந்த நிலையை நாம் அடையலாம் வாக்கிலே நல்ல வன்மையோடு கூடியும் பாட்டு நடனம் முதலிய கலைகளில் தேர்ந்து விளங்கவும் இந்த அன்னையை வணங்குவார்கள் எந்த எந்தவொரு முயற்சியும் எதை ஒன்றை தொடங்கினாலும் அந்த முயற்சி நல்ல விதத்திற்கு பயன்தரும் விதமாக அது முழுமையடைய அதனுடைய பிரயாணகதியிலே வழியிலே எந்தவித இடர்பாடும் இல்லாமல் வெல்லுவதற்கு புவனேஸ்வரி வடிவத்தை வழிபட வேண்டும் இப்படி பல்வேறு நிலைகளிலும் உலகியலிலே ஈடுபட்டிருக்கும் மக்களுக்கு அவரவர்களுக்கு வேண்டியதை வழங்கக்கூடிய அன்னையின் வடிவமாக இருப்பதாலே இந்த அன்னையை இந்த ஆலயத்தில் நிறுவ வேண்டும் என்று அடிகளார் திருவுள்ளம் கொண்டார் அதன்படி மிக பிரம்மாண்டமான புவனேஸ்வரி அன்னையினுடைய திருவுருவம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது அந்த அன்னைக்கு முன்புறமாக நவ ஆவரணங்கள் என்று சொல்லப்படும் ஒன்பது ஆவரணங்கள் கொண்ட உயர்ந்த நல்ல கம்பீரமான தோற்றத்தோடு கூடிய மகாமேருவையும் பிரதிஷ்டை செய்தார் இந்த அன்னையும் அவளுடைய ஆவரணங்களோடு சூழ்ந்திருக்கக்கூடிய மகாமேருவும் சந்தித்த மாத்திரத்தில் தரிசித்த மாத்திரத்தில் நம் உள்ளே அமைதியை கொண்டு சேர்க்கக்கூடிய அற்புதத்தலமாக இந்த திருத்தலம் இருக்க பார்க்கிறோம் வெளியே பிரம்மாண்டமாக இருக்கக்கூடிய அந்த ஆலய வளாகத்தின் உள்ளே நுழைந்தால் மிகவும் எளிமையாக இருப்பது போலே ஒரே ஒரு சன்னதி அந்த சன்னதியிலே அன்னை அழகே வடிவாய் கொலுவீச்சிருப்பாள் அன்னைக்கு நாள்தோறும் நடைபெறக்கூடிய விழாக்களிலே கோபூஜை முக்கிய இடம் பெறுகிறது பசுவினுடைய அந்த திருமேனியிலே எல்லா தேவர்களும் குடியிருப்பதாக ஐதிஹியம் அதனால் தான் நாள்தோறும் ஒரு பசுவிற்கு ஒரு கைப்பிடி பிள்ளை உண்ணக் கொடுத்தாலும் எல்லா தேவர்களுக்கும் நாம் சமர்ப்பணம் செய்ததாக அது கொள்ளப்படுகிறது அன்னையும் கூட கோபூஜை செய்துத்தான் சிவபூஜையை நிறைவு செய்தாள் என்று பார்க்கிறோம் அதனால் தவறாது எல்லோரும் கோபூஜை செய்வதும் செய்யும் இடத்தில் கலந்து கொள்ளுவதும் நல்ல பலனை தரும் என்று கருதப்படுகிறது அதனால் இந்த ஆலயத்தில் நாள்தோறும் தவறாது பசு கன்று ஆகியவற்றிற்கு சிறப்பான முறையிலே கோபூசை நடைபெறுவதை பார்க்கிறோம் இது தவிரவும் இங்கே மாதந்தோறும் நடைபெறக்கூடிய முக்கிய விழாக்கள் யாக காரியங்களில் அதிகமான அளவில் அடியார்கள் கலந்து கொள்ளுகிறார்கள் புவனேஸ்வரி அன்னைக்கு நேர் எதிர்புறத்திலே பதினெட்டு கரங்களோடு கூடிய துர்கையினுடைய எழிலார்ந்த வடிவம் துர்கை என்று சொன்னாலே அவள் இளம்பெண் வடிவனாக அவள் போர்த்தெய்வமாக இடர்பாடுகள் ஏதுமின்றி நம்முடைய முயற்சியை நிறைவு செய்து கொடுப்பவளாக அந்த முயற்சிக்கு பலனை கொடுத்து அந்த பலனாகவும் தானே இருப்பவளாக வேதங்களும் சூத்தங்களும் அவளை வர்ணிக்கின்றன அப்படி சிறப்பு பெற்ற அன்னை பதினெட்டு கரங்களில் ஆயுதங்கள் ஏந்தி இருந்தாலும் அந்த ஆயுதங்களெல்லாம் நம்மை சுற்றி ரட்சையாக இருந்து நம்மை எதிர்ப்பவர்களை தண்டிக்கும் விதமாக இருப்பதாகத்தான் பாவனை அதனால் ஆயுதங்கள் ஏந்தி இருப்பதினாலே இந்த அன்னை ரௌத்ர வடிவத்தோடு மிகவும் கோபத்தோடு இருப்பவளோ என்று தவறாக நினைத்துவிடக்கூடாது சாந்த ஸ்வரூபியாக அழகே வடிவாக இந்த அன்னை காட்சி தருகிறாள் மேலும் புவனேஸ்வரி தத்துவத்தினுள்ளே மகாகாளி காளி மகா சரஸ்வதி மகாலட்சுமி ஆகிற மூன்று சக்தி தத்துவங்களும் கலந்திருக்கின்றன இதனுள்ளே மகா சரஸ்வதியானவள் ஞானசக்தியினுடைய வடிவம் மகாலட்சுமியானவள் கிரியாசக்தி வடிவம் மகா காளியோ இச்சாசக்தி வடிவம் இந்த மூன்றும் தான் நமக்கு இவ்வுலகில் வாழும் காலத்தில் தேவைப்படக்கூடிய சக்திகள் இந்த மூன்றையும் ஒரு சேர வழிபட்டது போலே இருக்கும் அன்னை புவனேஸ்வரியனுடைய வழிபாடு இந்த அன்னையை பௌர்ணமி வரக்கூடிய நாட்களில் இரவு வேளையிலே சந்திர தரிசனம் செய்து அந்த சந்திர மண்டலத்திலே இந்த அன்னை நடுவிலே கொலுவிச்சிருப்பதாகவும் மகாலட்சுமியும் சரஸ்வதியும் இருபுறமும் நின்று அவளுக்கு தொண்டு செய்வதாகவும் பாவித்து வழிபடுவார்கள் அதேபோல பௌர்ணமி நாட்களில் மாலை வேளைகளில் அலங்கரிக்கப்பட்ட மண்டபத்தில் அன்னையை அமர்த்தி அவளுக்கு குறித்தான கீதங்கள் தோத்திரங்கள் முதலியவற்றை விண்ணப்பம் செய்து சோடசுபசாரம் என்று சொல்லப்படும் உபசார வழக்கங்களையெல்லாம் செய்து இனிப்பு பலகாரங்களை நைவேத்தியம் செய்வதன் மூலமாக கல்வி கேள்விகளிலே சிறந்து விளங்கவும் தடைகளில்லாத வாழ்க்கை பயணம் மேற்கொள்ளவும் உதவும் என்று கருதப்படுகிறது அதனால் பௌர்ணமி காலத்திலே நடைபெறக்கூடிய சிறப்பு வழிபாடுகளும் இங்கே தனித்துவம் பெற்றிருக்க பார்க்கிறோம் நாள்பட இந்த ஆலயத்தினுடைய வளர்ச்சியில் விதமாக பல்வேறு தெய்வ வடிவங்கள் இங்கே பிரதிஷ்டை செய்யப்பட்டன அதிலேயும் ஐந்து முகங்களோடு கூடிய ஹேரம்ப கணபதி சங்கட சங்கடஹரணான சங்கடங்களை தீர்க்கக்கூடியவரான மகாகணபதியினுடைய வடிவம் இவர் சிம்ம வாகனத்திலே அமர்ந்து ஐந்து தலைகளோடு காட்சி தரக்கூடியவர் நான்கு தலைகள் நான்கு திசைக்கும் ஐந்தாவதாக ஒரு தலை மேல் நோக்கி இருக்கும் விதமாக ஹேரம்ப கணபதியினுடைய வடிவம் அதேபோல் பஞ்சமுக ஆஞ்சநேயரும் பிரம்மாண்டமான திருமேனியாக இந்த ஆலயத்தில் எழுந்துருளச் செய்திருப்பார்கள் அதிலே ஒரு திருமுகம் அனுமாருடைய முகமாகவும் மற்றைய முகங்கள் முறையே யானை கருடன் வராகன் முதலிய முகங்களாகவும் வீச்சிருக்க அவருக்கு முன்பாக பிரசன்ன கணபதியாக சிறிய அளவிலான ஒரு விநாயகரும் முருகப்பெருமானுடைய சன்னதியும் இருக்க பார்க்கிறோம் இப்படி முக்கியமான தெய்வங்கள் எல்லோரும் ஒரே இடத்தில் தரிசிக்கும் விதமாக இது தவிரவும் மருத்துவத்திற்கான தெய்வமாய் கருதப்படும் தன்வந்திரி சபரிமலை ஐயப்பன் என்று பல்வேறு தெய்வங்கள் அதற்கு நடுவே நாமே சென்று அபிஷேகம் செய்து வழிபடும் விதமாக ஏற்பட்டிருக்கும் பானலிங்கமாக விளங்கும் சிவபெருமானுடைய திருவுருவம் என்று எல்லா தெய்வங்களையும் ஒரு கூரையின் கீழே கொண்டு வந்து என்னென்ன வேண்டுதல்கள் உண்டோ அதற்கான தெய்வங்களை அடைந்து வழிபட்டு நீங்கள் பேரடையலாம் என்று சொல்லும் விதமாக அமைந்திருக்கும் இந்த அமைப்பு ஆகமங்களுக்கெல்லாம் அப்பாற்பட்டதாக பக்தி வடிவமாக வழிபடப்படும் ஆலயமாக இதை நாம் பார்க்க முடிகிறது போலே சேலத்திலும் சென்னையை அடுத்திருக்கக்கூடிய தாம்பரம் பகுதியிலும் சாந்தானந்த அந்த அமைப்பைச் சேர்ந்தவர்கள் புவனேஸ்வரி அன்னைக்கு இதுபோன்ற பிரம்மாண்டமான ஆசிரமங்களும் கோயில்களும் ஏற்படுத்தி அங்கே வந்து விசேஷ வழிபாடுகளிலும் நித்திய வழிபாடுகளிலும் கலந்து கொண்டு பலன் பெறும் அடியார்கள் பலரும் இருக்கிறார்கள் இந்த மூன்று கோயில்களிலும் இருக்கக்கூடிய திருவுருவத்திலே ஒற்றுமையை பார்த்து அந்த அம்பிகையினுடைய எழில் வடிவிலே ஈடுபடுபவர்கள் நிறைய பேர்கள் உண்டு ஜட்ஜிசாமிகள் என்று அழைக்கப்படும் மகானினுடைய அதிஷ்டானமாக இது இருப்பதாலே சித்தர்கள் இந்த ஆலயத்திற்கு குறித்த காலத்திலே வந்து அந்த சித்தர் பயிற்சியிலே இருப்பவர்கள் வழிபடும் இடமாகவும் ஆலயத்தினுள்ளே இத்தனை தெய்வங்களும் வீச்சிருப்பதால் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் தனித்தனியே அவருக்கான விசேஷ வழிபாடுகள் முதன்மை பெற்று அந்தந்த நாளில் அவர்களுக்கான அபிஷேகம் அவர்களுக்கான யாகங்கள் சிறப்பு அலங்காரங்கள் என்று நடைபெற பார்க்கிறோம் நவராத்திரி விழா இந்த ஆலயத்திலே மிகச்சிறப்பாக நடைபெறும் புதுக்கோட்டை சமஸ்தானத்தைச் சேர்ந்த அரசர்களும் அந்த பாரம்பரியத்தில் வந்தவர்களும் தவறாது இந்த விழாவிலே கலந்து கொள்ளுவார்கள் அன்னை புவனேஸ்வரியை நவராத்திரி காலத்தில் வெவ்வேறு அலங்காரங்களில் அன்னையை அலங்கரித்து அந்தந்த அலங்காரத்திற்கு தகுதியாக இருக்கக்கூடிய வாத்தியங்கள் இசை மந்திர ஜபங்கள் ஸ்தோத்திரங்கள் கச்சேரி நாட்டியம் என்று பல நிலைகளிலும் என்றால் அன்னையினுடைய வழிபாட்டை பொறுத்த வரையில் இசை நாட்டியம் முதலியவைகளெல்லாம் உபசாரமாகவே அவளுக்கு வழங்கப்படுகின்றன எல்லா தெய்வ வழிபாட்டிலும் இசை ஒரு இடம் பிடித்தாலும் அன்னையின் வழிபாட்டில் வீணை புல்லாங்குழல் குரலிசை முதலியவைகள் முதலிடம் பெறுவதை பார்க்க முடிகிறது நல்ல நிலையில் ஸ்ருதி சேர்த்து வீணை மீட்டினாலே அன்னையை பூஜித்த அடைந்து விடலாம் என்று ஸ்ரீவித்யா தத்துவம் கூற பார்க்கிறோம் இந்த ஆலயமும் அந்த தத்துவ கோட்பாட்டின் வழியிலேயே அமைந்திருப்பதால் இங்கே கலைகளுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து அன்னையை வழிபடும் மரபிலே உபசாரமாக கலைகளை முன்னிறுத்தக்கூடிய ஒரு பாங்கு இன்று வரையிலும் நிறுவ பார்க்கிறோம் இந்த ஆலயத்தின் மற்றொரு சிறப்பு இங்கே நாம் காணிக்கையாக எதையும் செலுத்த வேண்டிய அவசியமில்லை கோயில் வாசலிலே விற்கக்கூடிய தாமரை மலர்களை மட்டுமே அர்ச்சனைக்கு என்று எடுத்து அதேபோல் காலை மற்றும் மாலை வேளைகளில் கோயிலினுடைய நித்திய வழிபாட்டின் அங்கமாக நடைபெறக்கூடிய காலத்தில் மட்டுமே பெருமானுக்கு முன்பாக அம்பிகைக்கு முன்பாக கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்படும் இது தவிர அவ்வப்போது வரக்கூடிய அடியவர்களுக்கு வேண்டிக்கொண்டு கொண்டு நகரம் மட்டுமே இடம் அவர்கள் கேட்கும் போதெல்லாம் ஆரத்தி காண்பிக்கக்கூடிய வழக்கம் இங்கே இல்லை இப்படி மிகவும் நேர்த்தியாக ஒழுங்குபடுத்தப்பட்ட விதத்திலே ஒரு ஆசிரமம் அந்த ஆசிரமம் எந்த தத்துவத்தின் அடிப்படையில் இயங்குகிறதோ அதற்கான கொள்கைகளிலே சற்றும் தளராது அதிலேயே நின்று அவர்கள் அதன் மூலமாக இவர்கள் அந்த பகுதியில் மட்டும் என்றில்லாது உலகெங்கிலும் பல லட்சம் அடியார்களை இந்த அன்னையை வந்து வழிபடும்படியாக செய்து வழிபட்டவர்கள் அவர்கள் வேண்டிய நட்பேற்றையும் அடையும்படியாகச் செய்தது ஒரு தனிச்சிறப்புத்தான் அன்னை எல்லா இடத்திலும் நீக்கமற நிறைந்திருக்கும் சக்தி அந்த சக்தி வடிவத்தை ஒரு ஆலயத்தினுள்ளே குறிப்பிட்ட நாமம் குணம் ரூபத்தோடு கூடி நிறுவி வழிபட்டால் அந்த அன்னையிடமிருந்து நாம் எல்லா பலன்களையும் பெற்றுவிட முடியும் என்பார்கள் அதற்கு தகுதியாக அதிகம் மழை பெய்யாத புதுக்கோட்டை பகுதியிலே ஒவ்வொரு ஆண்டும் இந்த அன்னைக்காக விழா எடுத்து யாகம் அங்கே நடைபெறக்கூடிய மகாசண்டி யாகம் நிறைவு பெறும் நாளில் தொடர்ந்து ஐம்பது அறுபது ஆண்டுகளாக ஒவ்வொரு முறையும் இந்த சண்டி யோகம் நிறைவு பெறக்கூடிய நாளிலே கனத்த மழை அந்த பகுதியிலே பெய்வதை பார்க்க முடிகிறது சமாதி கோயிலிலே ஜீவன் முக்தர்களாக இருக்கக்கூடிய மகான்களும் அம்பிகை மகாமேருவாகவும் திருவுருவமாகவும் இப்படி பிரதிஷ்டை செய்யப்பட்டிருக்கும் பாங்கும் ஆதி வழிபாட்டிலே விநாயகப் பெருமானும் நிறைவு வழிபாட்டிற்குரியவரான அனுமானும் இன்னும் பல தெய்வங்களும் ஒரு சூழ இருக்கும் இந்த இடத்தில் தரிசித்து வணங்கி வழிபட்டால் எல்லா நலன்களும் நிச்சயமாக அடைந்து விடலாம் என்பது தெளிவாகிறது இன்றைய தினம் புதுக்கோட்டை மாநகரத்தில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான புவனேஸ்வரி அம்மனுடைய ஆலயத்தை பற்றி பார்த்தோம் நாளைய தினம் வேறொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்